மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பது கர்த்தருக்குள்ளாக பெரிய உற்சாகத்தை அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை கிரேஷியஸ் வேர்ட் என்கிற யூடியூப் சேனல் வாயிலாகவும் பார்த்து நீங்கள் பயன்பெறும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். எங்களிடம் தபால் வழி பாடங்கள், மாத பத்திரிகைகள், பிறமொழி பாடங்கள் இருக்கிறது. தொடர்பு கொண்டு அதனை பெற்று கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பயன்பெறும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய எண்ணங்களினால் கர்த்தரை மகிமைப்படுத்துதலை குறித்ததான ஒரு ஆழமான செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகர் மற்றும் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான போதகர் சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்ச்சி செய்கின்றோம். அந்த வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதமும் நன்மையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கும் நம்முடைய இந்த செய்தியில் நாம் தியானிக்கிற செய்தி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனைகளினாலே தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஸோ தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்றது, அதில் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இவைகளினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான பாடத்தை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 86:12 சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறது: என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். இதுதான் மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், அவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை நாம் என்றென்றும் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வி ஹாவ் டு குளோரிஃபை காட். சிந்தனைகளை தூய்மையாக வைத்து கொண்டால்தான் தேவன் அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய சிந்தனைகள் கசடும் அழுக்கும் அசுத்தமாகவும் இருந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வாய்ப்பில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் சிந்தனைகளிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பிலிப்பியர் நிருபத்தில் 4:8 இவ்வாறாக சொல்லுகிறது: கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு ஆவியானவரங்க முடிக்கிறார். என்ற வசனத்தில் எவைகளையே, எது உண்மையுள்ளதோ, எது ஒழுக்கமுள்ளதோ, எது நீதி உள்ளதோ, எது கற்புள்ளதோ, எது அன்பு உள்ளதோ, இல்லை எது நற்கீர்த்தி உள்ளதோ, எது புண்ணியமோ, எது புகழோ, இவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள்ன்றார். மனிதன் 3 விதத்தில் தேவனை மகிமைப்படுத்த முடியும். 1, அவன் பேசுகிற பேச்சு, வார்த்தைகள். வார்த்தைகளினாலே தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஸோ பாடல்கள் பாடுறோம், வேத வசனத்தை நாம் மற்றவங்களுக்கு சொல்லுகிறோம், நாம் படிக்கிறோம். வார்த்தைகளினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இன்னொன்று, நம்முடைய செயல்களினாலே. ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னு வைங்களேன், அல்லது தொழுகையில் வந்து தேவனை தொழுது கொள்கிறோம், இதெல்லாம் தேவனை செயல்களினாலே மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. 3, இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த தலைப்பு, சிந்தனைகள், எண்ணங்களினாலே தேவனை மகிமைப்படுத்துவது. நல்லா நாம் பார்க்கணும், இந்த செயல்களுக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் அடிப்படையான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தனை தான். ஸோ சிந்தனை தான் செயல் வடிவம் பெறுகிறது, சிந்தனை தான் வார்த்தையாக மாறுகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நாம, தேவனை துதிக்க வேண்டிய நாம, நம்முடைய சிந்தனைகளை சரியாக சீராக வைத்து கொண்டால் அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அதுதான் நம்முடைய செயல்களையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஸோ அதனால தான் இங்கே பிலிப்பியர் 4:8 நம்ம வாசித்தோம். எதெல்லாம் உண்மை, ஒழுக்கம், நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், கற்புள்ளவைகள்,
இப்படிப்பட்டவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஆவியானவர் சொல்றார். ஸோ சிந்தனையை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும், நம்முடைய எண்ணங்களினாலே சிந்தனைகளினாலே எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும், பிலிப்பியர் 4:8 பார்த்தோம். எதெல்லாம் புண்ணியமோ புகழோ ஒழுக்கமோ உண்மையோ அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கோம் பார்த்துட்டோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, ஆரிஜினேட் ஆகுதுல, சிந்தனைகள் ஆரிஜினேட் ஆகுதுல, அதெல்லாம் முதல்ல நீங்கள் கொண்டு போய் எந்த ஜெயிலில் போடுங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெயிலில் போடுங்க. வசனம் தான் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பிளேஸ் அது ஜெயிலுன்னு சொல்கிறது சரியாக இருக்காது, பட் இங்கே சிறைப்படுத்துகிறோம்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அடக்கி வச்சுட்டு அப்புறம் அதை ரிவீல் பண்ணுறோம், அப்புறம் அதை வெளியில் விடுறோம். அப்படின்றப்ப என்னுடைய சிந்தனை என்னுடைய எண்ணம் வராது, அது கிறிஸ்துவுக்குள் உள்ளே போய் அடங்கி இருந்துட்டு வர்றதுனால அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராகவே இருந்தார். அவர் மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த பூமியில் எல்லாவற்றையும் செய்தார் என்பதை நாம் பார்க்குறோம். ஏசாயா 55:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனைகள் ஆஸ் இட் இஸ் தேவனுடைய சிந்தனையாக இருக்க வாய்ப்பே இல்லை, என்னுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனை இல்லை அப்படின்ட்டார். நம்முடைய சிந்தனை உலகத்திற்குரியதாக இருக்கும், மோசமானதாக இருக்கும், தீமைக்குரியதாக இருக்கும். ஆனால் கடவுளுடைய சிந்தனை அது எப்படியா இருக்கும், பரிசுத்தம் உள்ளதும் நன்மை செய்கிறதும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதனால தான் அங்கே நம்ம பார்க்குறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்ட்டார் தேவன். அப்போ அதனால தான் நம்ம இந்த நம்முடைய சிந்தனையை யாருக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம், யாருக்குள்ளே சிறைப்படுத்துகிறோம், யார் விரும்புகிற மாத்திரம்னா, அது அவரை மகிமைப்படுத்தணும்னா கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக வசனத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டும். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மறுபடியும் பாருங்கள், கீப் யுவர் தாட்ஸ் அண்ட் மைண்ட் இன் கிரைஸ்ட், அப்போ தான் அது சேஃபாக இருக்கும், அப்போ தான் இட் வில் க்ளோரிஃபை காட், அப்போ தான் அது தேவனை மகிமைப்படுத்தும். இங்கே அதை தான் சொல்கிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் யுவர் தாட்ஸு இல்லையா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நம்முடைய தாட்ஸை எதுக்குள்ளே காத்துக்கொள்ளணுமா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, அப்போ தான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதம் 51:10 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியுன்றார். இந்த சிந்தனை தூய்மையாவது, தேவனை சிந்தனைகளினாலே எண்ணங்களினாலே மகிமைப்படுத்துவது நாம செல்ஃபாக அதை செய்ய முடியாது, அதுக்கு தேவனுடைய உதவி தேவை, தேவனுடைய வார்த்தையுடைய உதவி தேவை. அதனால தான் சங்கீதக்காரன் அதை உணர்ந்து தேவனோட நெருக்கமான உறவு வச்சிருந்தனால சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னா, தேவனே அப்படியே அப்படியே மிராக்கல் மாதிரி அற்புதம் மாதிரி நமக்குள்ளே நம்முடைய சிந்தனையை அப்படியே மாற்றிட முடியாது. ஆனால் அதற்கு நாம் இதை இவரை போல ஆயத்தத்தோடு அவர்கிட்ட போய் காத்திருக்கிறவர்களாக என்னை மாற்றும், நான் மாற விரும்புகிறேன்ற பொழுது அவர் தான் எல்லாம் செய்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் தான், அந்த வல்லமை தான் எல்லாத்தையும் செய்கிறது. ஆனால் அதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கலன்னா அவரால் செய்ய முடியாது. தேவனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த மாற்றம் சிந்தனைகளிலே நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது, அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது, அந்த எண்ணங்களினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, சங்கீதம் 19:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் நாங்கள் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் நினைவுகளும் உமக்கு முன்பதாக பிரீதியாக இருப்பதாகன்றார். அப்போ என்னுடைய வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, இருதயத்தின் நினைவுகள் கூட தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் அதை நம்ம விஆர் ரெக்லெஸ் அபவுட் தட், வி டோன்ட் கேர் அபவுட் தட், நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. நம்ம செய்கிறத பற்றி கவலைப்படுகிறோம், நம்ம பேசுகிறத பற்றி கவலைப்படுகிறோம், ஆனால் நம்ம நினைக்கிறத பற்றி கவலைப்படுறதில்ல. அந்த நினைவுகளை கட்டுப்படுத்தி அது தீமையாக இருந்தாலும் உள்ளே அடக்கி வச்சுட்டு வெளியில் ஒரு மாதிரி நம்ம நல்லது செய்கிறது மாதிரி நல்லதை பேசுகிற மாதிரி காமிச்சுட்டு நம்ம ஓகே பிஃபோர் காடுன்னு நினைக்கிறோம், தேவனுக்கு முன்பாக நாம் சரிதான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் இருதயங்களை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். இந்த தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிறதுக்கு முன்பதாகவே நம்மை பற்றி அறிந்திருக்கிறவர், நம்முடைய எண்ணங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். வேத வசனம் தேவனுடைய வார்த்தை வகை இருக்கிறது, எதத்திரமா வகை இருக்கிறது, நம்முடைய சரீரத்தை வகை இருக்கல, எபிரேயர்ல சொல்கிறாரு, ஊணு உறுப்பு எல்லாத்தையும் வகை இருக்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் அறுக்குதான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் சிந்தனைகளில் தீமையாக இருந்துட்டு செயல்களிலும் வார்த்தைகளும் மட்டும் நல்லவங்களை போல தேவனுக்கு பிரியமானவர்களை போல காமிச்சா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணியாக இருக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் நம்முடைய நினைவுகள் பிறக்கும் பொழுதே அவர் அறிந்தவராக இருக்கிறார்.
அப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் நினைவுகளும் உமக்கு முன்பாக பிரியதியா இருப்பதாகனு சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நண்பர்களே, மீண்டுமாக இந்த செய்தியை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். நம்முடைய சிந்தனைகளினாலே, நம்முடைய எண்ணங்களினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப அடிப்படை. அங்கிருந்தே நம்ம சரி பண்ணிட்டோம்னு வைங்களேன், வார்த்தைகளும் செயல்களும் தேவனுக்கு பிரியமாக அமைந்து விடும். இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது பைபிள் வசனம் கொஞ்சம் ஹார்டாக தான் பேசுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேமியா 17:9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருதயத்தை பற்றி பேசு பார்த்தீங்களா, இல்லை மோசமாக பேசுது இல்லை. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் ரொம்ப குறுக்கடாக யோசிக்குமா. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கூட அது அப்படி செய்கிறோம் பார்த்தீங்களா. அப்படியே யாரையாவது பழி வாங்கணும், ஏதாவது ஒன்று நம்ம காரியத்தை சாதிக்கணும்னா ரொம்ப குறுக்கடான்னு சொல்லுவாங்களா இல்லை. திருக்குள்ளதாகவும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த செய்தியில் இப்படிப்பட்ட இருதயம் சிந்தனையில் நாம் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இதை மாற்றணும் இந்த எண்ணங்கள்னா, இட் டேக்ஸ் சம் எஃபர்ட், அதற்கு நாம் சில முயற்சிகளை செய்யணும். ஸோ அதை தான் நாம் என்னன்றதை பார்த்தோம். ஸோ அதை அறியத்தக்கவன் யார், 10 வசனத்தில், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவரா, இந்த இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாக இருக்கிறார். அவர்தான் ஒவ்வொருவனுக்கும் தக்க பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, செய்தி நிறைவாக ஒரு சில வசனங்களை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4:23 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு அருமையான ஆலோசனையை வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கிறது. எல்லா காவலோடும் என்ன செய்யுங்க, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிடுத்து நின்று ஜீவ ஊற்று பிறப்படும். இப்போ ஒருவேளை நம்முடைய இருதயத்திலிருந்து கசடும் அழுக்குமா இந்த கெட்ட வார்த்தைகளும் கெட்ட செயல்களும், ஏன்னா இருதயின் சிந்தனை அப்படி இருக்கிறதுனால அப்படி வரலாம். ஆனால் தேவன் எப்படி படைச்சிருக்காரு, எப்படி இருக்கணும்னு விரும்பியிருக்காருன்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, அது நிடுத்துலேருந்து ஜீவ ஊற்று பிறப்படுமா, ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப், அஜீவ ஊற்று புறப்படத்தக்கதாக உங்களுடைய என்னுடைய இருதயத்தை மாற்றணும், வைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணும்னா, சேஃப்கார்ட் பண்ணுங்கள். சொல்லுவாங்க இல்லையா, 2 காவல் போட்டாங்க, 3 காவல், ஏதாவது ஒரு தலைவர் வராரு, பிரதம மந்திரி வராங்க, முதலமைச்சர் வராங்கன்னா இத்தனை அடுக்கு காவல்னு சொல்லி சொல்கிறாங்க, ஜனாதிபதி வராங்கன்னா இத்தனை அடுக்கு காவல்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இருதயத்துக்கு போட்டுக்கணும். ஏன்னா அங்கே தான் இந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் மோசமானதாக உருவாயிருச்சுன்னா என்ன ஆகிடும், செயல்களும் வார்த்தைகளும் தாறுமாறாக போயிடும். அப்போ வசனம் சொல்கிறது, வசனத்தை வச்சு இந்த காவலை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டீங்கன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதை விட்டுட்ட அப்படின்னா அதில் இடத்துலேருந்து ஜீவ ஊற்றுக்கு பதிலாக தாறுமாறான தீமையான செயல்கள் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக எனக்கு அன்புக்குரியவர்களே, மற்ற 5:8 வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்களும் நானும் அந்த தேவனை பார்க்கணுன்றதுக்காக, அந்த பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகத்தானே ஆசைப்படுறோம். அப்போ நம்ம இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த நாளின் செய்தி இதுதான், நாம் எப்படி தேவனை நம்முடைய சிந்தனைகளினாலே மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை பார்த்தோம். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள். இருதயம் ரொம்ப திருக்குள்ளதும் கேடுள்ளதுமானதாக எப்பொழுதும் இருக்கும். வசனத்தை உள்ளே வச்சுக்கிட்டோன்னா, தாவீது ராஜா சொல்கிறதை போல், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்துக்குள்ளே வைத்து வைத்தேன். அது எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான வார்த்தை பார்த்தீங்களா. தேவனுடைய வசனம் இருக்கிற இடத்துல தீமை இருக்காது. பிள்ளைப்பேர் 4:8 நாம் படித்தபடி அது உண்மையும் ஒழுக்கமும் நீதியும் கற்பும் புண்ணியம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். உங்கள் பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் நிறைய காரியங்களை நீங்கள் வேதத்திலிருந்து அறிய விரும்பினால் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். பைபிள் பாடங்கள் எங்களிடத்தில் இருக்குது, தபால் மூலமாக படிக்கலாம். சிறப்பு புத்தகங்கள் இருக்கிறது, ஆராய்ச்சி புத்தகங்கள், அதையும் நீங்கள் பெற்று பயன்பெறுங்கள். கிருபையுள்ள வார்த்தை என்ற மாத இதழை தமிழிலும், வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் என்ற இதழை நீங்கள் ஆங்கிலத்திலும் பெற விரும்பினாலும் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவை துதிக்கிறோம், அந்த நாளுக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளினாலே எண்ணங்களினாலே உம்மை எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்று இந்த நாளிலே நாங்கள் வேதத்தின் துணை கொண்டு கற்றுக்கொண்டோம். அப்படியே செய்ய எங்களுக்கு பலன் தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே,
செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, எரேமியா 17:10 கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனிப்போம். எரேமியா 17:10 கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இதற்கான பதிலை தொலைபேசி வாயிலாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.